அஸ்லாமலே வாழைக்கும் பாதிஷாக ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப ஸ்வீ ஸ்மூத்தாக ரொம்ப நல்லா வந்திருக்குது ஃப்ரெண்ட் டேஸ்டியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஒரு பவுல் எடுத்து ரெண்டு கப்பு மைதா எடுத்துருக்கேன் மைதா மாவு எடுத்து அதில் பிரேக்கிங் பவுடர் காலி ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கீ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு எல்லாம் சேர்த்து இப்போ எங்கே இப்படி வரணும் மிக்ஸ் பண்ணால் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோ உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் தண்ணி ஊற்றினேன் இப்படி திரி திரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வரும் சாஃப்டாக இருக்குது நல்லா சாஃப்டாக பிசைக்கணும் ஜாஸ்தி ரஃபாக பிசைக்காதுங்க காட்டன் துணியில் மூடி வச்சுடுங்க ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகட்டும் இப்போ ச சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பவுல் வச்சு அதில் ரெண்டு கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் சுகரு ரெண்டு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாகு செஞ்சிக்கலாம் கம்பி பதம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பாருங்கள் நல்லா கொதிக்கிது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இன்னும் கம்பி பதம் வரல ஏலக்காய்க்கு ரெண்டு இடித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் தூள் இருந்தால் அவங்கக்கிட்ட அதை காலி ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கம்பி கம்பி பதம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இப்போது ஒரு லெமன் கொஞ்சம் ஒரு அஞ்சு சொட்டு விட்டு எடுத்து இறுக்கி வச்சிடலாம் கெட்டியாகாது அதுக்காக மிக்ஸ் பண்ணி அஞ்சு சொட்டு விட்டு மிக்ஸ் பண்ணி கீழே இறுக்கி வச்சுடுங்க இருந்து இப்போது இது மாவு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்து இருந்துச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் பாதுஷாக்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்படி நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்டாக இருக்குது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது பற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் அப்படி ஆகலைன்னா கொஞ்சம் நெய் தடுவி கையில் அதில் அதுவும் நல்லா ரவுண்ட் பண்ணி இப்படி பண்ணிக்கோங்க வாட்டர் பண்ணிக்கோங்க சீக்கிரம் ஆகிடுது பாருங்கள் பூரா செஞ்சிட்டேன் நான் பதினெட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்குது சாஃப்டாகவும் இருக்குது இப்படி நீங்கள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொஞ்சம் சூடாகட்டும் என்ன பபுள்ஸ் வரட்டும் அப்போது போட்டுக்கலாம் அப்போ பாதிசை எல்லாம் போட்டுக்கோங்க இப்படி இப்படி எடுங்க இப்படி திருப்பி விடுங்க அதே மேலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் மேலே வந்துடுது இப்போது இப்படி திருப்பிக்கோங்க நல்லா வேகட்டும் ஜாஸ்தி வைக்காதீங்க ஸ்லோவாக வைங்க ஸ்டவ்வு ஜாஸ்தி வச்சா உள்ளே எல்லாம் வெளியே வெந்துடும் உள்ளே வேகாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக ஜாஸ்தி ஸ்லோவும் வேணால் ஜாஸ்தி பாசிட்டும் வேணால் மீடியமாக வைங்க போதும் அப்படியே வேகட்டும் மீடியம் சிம்லே வேகட்டும் மீடியம்லேயே ஸ்டவ்வு பாருங்க வெந்துடுச்சு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் எல்லா பாதுஷாவும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம் சீராவில் கம்பி வதம் வந்துடுச்சு இப்போ போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் ஊறட்டும் பாகில் இப்படி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க ரொம் நல்லா ஊறுது ரெண்டு பக்கமும் இப்படி திருப்பிக்கோங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பிளேட்டில் திருப்பி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் விடுங்க அப்படியே நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டியாக வரும் ஃப்ரெண்ட் ரொம்ப பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு இருபது நிமிஷம் விட்டால் இப்படி ஆகிடுது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் எல்லாம் போயிடுது சப்ஸ்கிரைப் பண்ணால் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ப்ளீஸ்